சொல்கிறேன்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் இதெல்லாம் ஹேண்டில் பண்ண போகிறோம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம வந்து யதார்த்தமாக இருக்கும். இப்போ வந்து இந்த இடத்துல நாம் எது அகம், எது புறம், எதுக்கு நாம் முக்கியத்துவம் தர வேண்டும், எதற்கு நாம் முக்கியத்துவம் தரக்கூடாது, இதில் இதில் வந்து ரெண்டு பார்ட் இருக்குது. ஒரு பார்ட்டுக்கு பேர் மனம் சம்மந்தப்பட்ட விஷயம், இன்னொரு வந்து செயல் சம்மந்தப்பட்ட விஷயம். ரெண்டு பார்ட் இருக்கா இல்லையா? எந்த எமோஷனாக இருந்தாலும் அதை நமக்குள்ளே என்ன ஆகாதுங்க, எவ்வளோ துக்கமானதாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அது நமக்குள்ளே தங்குறதுக்கு வாய்ப்புங்கிறது அதுதான் இயற்கை. நீங்கள் முதல்ல இது வந்து இதில் என்னென்னா, இதெல்லாம் லைஃப்பில் யாரும் சந்திக்காத ஒரு சூழ்நிலை கிடையாது. எல்லாருமே எல்லார் லைஃப்லையும் எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம டீல் பண்ண, இதெல்லாம் புரிஞ்சிக்கிறது தான் வகுப்பை தவிர சும்மா வேறு எதோ உற்சாகமாக பேசிட்டு போகிறது வகுப்பு கிடையாது, கரெக்டாக இல்லையா? இதில் ஒரு ரெண்டு மூணு இன்சிடெண்ட் சொல்கிறேன். இப்போ நீங்கள்லாம் ஓரளவுக்கு அகம்புறம் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்க தானே, அந்த ஒரு சம்பவம் சொன்னால் இதில் எப்படி செயல்படணும் அப்படிங்கிறத உங்களால் சொல்ல முடியுமா? ஒரு அடுத்த, அதாவது எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் இதெல்லாம் ஹேண்டில் பண்ண போகிறோம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம வந்து யதார்த்தமாக இருக்கும். சரி, ஒரு நண்பருடைய மகன் பைக்கில் ஆக்சிடெண்ட்டில் ஆகி இறந்து போயிட்டாப்புல, சின்ன வயசு, காலேஜ் ஃபைனல் இயர். என்னுடைய ஃப்ரெண்டுன்னு வச்சு, இந்த மாதிரி அவர் வந்து இந்த ஆண்டை அங்கே ஃப்ரெண்டை அவர்கிட்ட காமிக்கலை. அவர் எப்படி இருப்பார், பயங்கர எமோஷனாக இருப்பார். இப்போ வந்து போய் ஹாஸ்பிட்டலில் போஸ்ட்மார்ட்டம், இந்த போலீஸ் ஒர்க்கு இதெல்லாம் வந்து நான் ஹேண்டில் பண்ணுறேன்னு வச்சுக்கிங்க. இப்போ வந்து இந்த இடத்துல நாம் எது அகம், எது புறம், எதுக்கு நாம் முக்கியத்துவம் தர வேண்டும், எதற்கு நாம் முக்கியத்துவம் தரக்கூடாது அப்படின்னா உங்களுக்கு புரியுதா? இதுதான் சார் சூழ்நிலை. ஒரு ஒரு பையன் வந்து பைக் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டான், ரைட்டா? அவனை வந்து ஹாஸ்பிட்டலில் ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணி போஸ்ட்மார்ட்டம், இந்த போலீஸ் ஸ்டேஷன் இதெல்லாம் ஒர்க்கெல்லாம் நடக்குது. இப்போ வந்து நாம் வந்து இந்த இடத்துல வந்து எப்படி செயல்படுவது? இல்லை இல்லை, இதில் இதில் வந்து ரெண்டு பார்ட் இருக்குது. ஒரு பார்ட்டுக்கு பேர் மனம் சம்மந்தப்பட்ட விஷயம், இன்னொரு வந்து செயல் சம்மந்தப்பட்ட விஷயம். ரெண்டு பார்ட் இருக்கா இல்லையா? இப்போ வந்து நான் என்ன கேட்குறேன், எப்பேற்பட்ட துக்கமாக இருந்தாலும் மனசு சம்மந்தமான பார்ட்டுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், முடிந்தது தான். செயல் சம்மந்தமான பார்ட்டுக்கு நம்மளால் கொஞ்சம் நிதானமாக என்ன செயல்படுமோ செயல்பட வேண்டியது தான் இங்கே பகுதி. இந்த சூழ்நிலையில் என்ன பண்ணாங்க, அந்த பையனுடைய தகப்பனாரை யாரும் வந்து அந்த பையனை பார்த்தா அவர் அப்படி ஆகிடுவார், இப்படி ஆகிடுவார், அது ஆகிடுவார், இது ஆகிடுவார், ஃப்ரெண்டு தான் சொல்கிறாங்க. நான் என்ன சொன்னேன், ஒன்றாவது கூட பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்போ வந்து இந்த மன உணர்வுகள்லாம் எப்படி செயல்படுது அப்படிங்கிறத நான் வந்து எல்லாத்துலேயுமே எனக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா ஆராய்ச்சி தான், என்ன நடக்குது உள்ளுக்குள்ளே, இங்கே என்ன நடக்குது அப்படின்னு ஆராய்ச்சி தான். சம்மந்தப்பட்ட பையனுடைய அப்பா, ஓகேங்களா? எல்லோரும் வந்து என்னங்கிறாங்க, நீ ஓவர் ரிஸ்க் எடுக்கிற, ஏதோ ஒன்று இதாகிடும் அதாகிடும், நாங்கள் ஒன்றாவது விடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தண்ணி பால் எடுத்துகிட்டு நான் அவரை கை கூட்டிகிட்டு போய் போஸ்ட்மார்ட்டம் ரூமுக்குள்ளே வந்து, யாரும் அவரை பார்க்கவே அலோவ் பண்ணலை. நான் என்ன பண்ணிட்டேன், போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு போய் பார், என்ன அளவுரிய அளவுன்னு சொல்லி விட்டாச்சு. உள்ளே போன உடனே எவ்வளோ சவுண்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரே ஓவர் பீக் சவுண்டு, கர்றோ முறோன்னு ஒரே சத்தம். எவ்வளோ நேரம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? அரை நிமிஷம், முக்கால் நிமிஷம் அந்த சத்தம் குறைய ஆரம்பிக்குது. ஒரு நிமிஷம்லாம் பாதி டவுன் ஆகிடுச்சு. ரெண்டாவது நிமிஷம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆகிட்டார், அவர் வெளியே வந்துடுறாங்க. தண்ணி பாட்டில் கொடுத்தாச்சு, தண்ணி குடிச்சிட்டாரு. ரிலாக்ஸ், அதாவது என்ன ரிலாக்ஸ் ஆகிட்டாருன்னு இல்லை, அந்த மறுபடியும் வந்த அந்த பையனை பார்த்தா டென்ஷன் ஆகுது, அழுகுறது, அதெல்லாம் இருந்தால் கூட இந்த உச்சபட்டமாக என்ன ஆயிடுச்சுங்க, சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போ வந்து இதில் நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா, எந்த எமோஷனாக இதில் எதுக்கு இப்போ சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த எமோஷனாக இருந்தாலும் அதை நமக்குள்ளே என்ன ஆகாதுங்க,
எவ்வளோ துக்கமானதாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அது நமக்குள்ளே தங்குறதுக்கு வாய்ப்புங்கிறது அதுதான் இயற்கை. நீங்கள் முதல்ல இது வந்து இதில் என்னென்னா, இதெல்லாம் லைஃப்பில் யாரும் சந்திக்காத ஒரு சூழ்நிலை கிடையாது. எல்லாருமே எல்லார் லைஃப்லையும் எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம டீல் பண்ணோம். இதெல்லாம் புரிஞ்சிக்கிறது தான் வகுப்பை தவிர சும்மா வேற ஏதோ உற்சாகமாக பேசிட்டு போகிறது வகுப்பு கிடையாது. கரெக்டாக இல்லையா? இதெல்லாம் இந்த இதில் நம்ம வந்து தெரிஞ்சிக்க வேண்டியது. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த உணர்வுகளுமே அங்கே என்ன ஆகிருக்குல்ல, தங்கி இருக்கவில்லை. புரியுதுங்களா? இப்போ நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்த வாட்டிலாம் ஒரு அம்மாலாம் அவங்க வீட்டுக்கார் இறந்துருக்கார், ஹாஸ்பிட்டல் ரெண்டே பேர் இருக்காங்க. அந்த அம்மா எனக்கு கொஞ்சம் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. புரிஞ்சிட்டு வாட்டி அந்த அம்மா என்ன சொல்லிச்சு, இறந்த வாட்டி அந்த அம்மா தான் ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி என்ன வேலை செய்யணும் செஞ்சுட்டு எனக்கு பேசி இந்த மாதிரி அவர் இதாகிட்டார், ரெண்டு நாள் நாலு நாள் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருந்தோம் இதாகிட்டாங்க அப்படின்னாங்க. பட் எனக்கு ஓரளவுக்கு ஹேண்டில் பண்ண முடியாது, ஒன்றும் பெரிய அதாவது ஓரளவுக்கு என்னால் ஹேண்டில் பண்ணிக்க முடியுது, ஒன்றும் பெரிய மாதிரியான டென்ஷன் கூட இல்லை அப்படின்னாங்க. பரவாயில்லம்மா, நீங்கள் நல்ல தெளிவாக மைண்ட் எப்படி என்ன பண்ணியிருக்கிறீங்க, புரிஞ்சிருக்கிறீங்க, நீங்கள் பாட்டுக்கு உங்கள் ஒர்க்கை நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு. இவங்க இதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனால் வேறவன் என்ன பண்ணுவான் சொல்கிற? அப்போ அந்த அம்மா நல்லா தெளிவாக இருக்கு அவங்க, அதாவது வீட்டுக்காரர் மேலே பற்று இல்லைன்ட்டு இல்லை, அதெல்லாம் என்ன இருக்கோ எல்லாம் செஞ்சு எல்லா ஹெல்ப்பும் எல்லாம் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்க வந்து அவங்க தெளிவாக இருந்தாலும் கூடுறவன் என்ன பண்ணுறான், கூடுறவன் கொலை போகிறது கிடையாது. அவனுக்கு வேலையே என்னன்னா, அந்த அம்மா கொஞ்சம் நேரமாவது அழுவு வச்சு பார்த்துட்டாங்கன்னா இவன் என்ன போயிடுவான், இவன் வந்த காலம் முடிஞ்சு சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? அந்த அம்மா என்ன செஞ்சு, எனக்கு அவரு போனது கூட பெருசாக இல்லை, இவனுங்க வந்து பண்ணுற டார்ச்சரே பலமாக இருக்குது அப்படின்ச்சு. அப்போ நான் என்ன சொன்னேன்னு, நீங்கள் வந்து ஒரு வந்தாவே இப்படி எடுத்து இப்படி வச்சுக்கிங்க, அவன் அடுத்து பேச முடியாத அளவுக்கு அவனை சீக்கிரம் வெளியே அனுப்பிச்சு விட்ற வேலையை வச்சுக்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு அப்புறம் உங்களுக்குள்ளே நீங்கள் உங்கள் பிரகாரம் இருங்க. வெளியில் வேறு வழியில் அவன் வந்து ஓய மாட்டான், அவன் ஒரு ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு அவனுக்கு வந்து அப்படி பண்ணிட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லணும். அதாவது இதுக்கு என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம புறத்தில் வந்து நம்மளை வந்து நம்ம தான் என்ன பண்ணிக்கணும், ஒரு க்ளீனாக எப்படி பக்காவாக சேஃபாக வச்சுக்கணுமோ அதை வச்சுக்க வேண்டிய பொறுப்பு நம்மளை சார்ந்தது. புரியுதுங்களா? அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வெளியே சந்திக்கிற ஒவ்வொரு சூழ்நிலையிலும் இரண்டு விதமான அம்சங்கள் இருக்கிறது. ஒன்று மனோ ரீதியான அம்சம், இன்னொன்று செயல் ரீதியான அம்சம். மனோ ரீதியான அம்சங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த சூழ்நிலையை சந்திக்கும் போது நமக்கு எண்ணங்கள் உணர்வுகள் என்னென்னமோ என்ன பண்ணிவிடும் ஆட்டோமேட்டிக்காக, அது நல்லதாக இருக்கலாம் கெட்டதாக இருக்கலாம் எது கூட நமக்கு வெளிப்படலாம். நாம் அதை ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் விட்டுட்டு அதுக்கு செயல் ரீதியாக என்ன செய்ய வேணுமோ அதை எடுத்து செய்ய வேண்டியது மட்டும்தான் அறிவோட பார்ட். புரிஞ்சுதுங்களா? அப்படி செய்யும்போது தான் அப்போதான் என்னென்னு கேட்டிங்கன்னா, அப்போ தான் உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஒரு 100 பேர் சந்திக்கிறீங்கன்னா 99 பேர் எந்த பக்கம் இருப்பாங்க, எமோஷன் பக்கம்தான் இருப்பாங்க, செயல் பக்கம் யாருமே வரமாட்டாங்க. அப்போ செயல் பக்கம் எடுத்து செய்கிறது தான் வந்து உண்மையான தேவைப்பாடமான விஷயங்கள். புரியுதுங்களா? அதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா, செயல்கள் மட்டும்தான் நிஜம், எமோஷன்லாம் கொஞ்ச நேரம் இருக்கும், அவ்வளோதான் சமாச்சாரம். அதனால் ஃபிசிக்கலான செயல்பாடு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா?